அனைவருக்கும் வணக்கம். தானங்களில் பல வகையான தானங்கள் உள்ளது. நாம் எந்த தானம் செய்தால் என்ன பலன்கள் நாம் பெற முடியும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாங்க. மஞ்சள் தானம். மஞ்சளை நீங்கள் தானமாக கொடுக்கும்போது மங்களம் உண்டாகும், அதாவது திருமண பாக்கியங்கள் கைகூடும். பூமி தானம். பூமியை தானமாக கொடுக்கும்போது இகபர சுபங்கள் கிடைக்கும். வஸ்திர தானம், அதாவது துணியை நாம தானமாக கொடுக்கும்போது சகல ரோக நிவர்த்தி கிடைக்குங்க. கோதானம். பசுமாட்டை நாம தானமாக கொடுக்கும்போது பித்ரு சாப நிவர்த்தி ஆகும், இல்லத்தின் தோஷங்கள் விலகி செல்லும். பலவித பூஜைகளின் பலன்கள் இந்த தானம் மூலம் நமக்கு கிடைக்குங்க. தில தானம், அதாவது எள்ளு. எள்ளை நாம தானமாக கொடுத்தால் பாப விமோசனம் கிடைக்கும். குலதானம். வெல்லம். வெல்லத்தை நாம தானமாக கொடுத்தால் குல அபிவிருத்தி மற்றும் துக்க நிவர்த்தி பெற்று சிறப்புடன் வாழலாம். நெய் தானம். நெய்யை தானமாக கொடுப்பதால் வீடு பேறு அடையலாம், தேவதா அனுக்கிரகமும் கிடைக்குங்க. வெள்ளியை தானமாக கொடுத்தால் பித்ருக்களின் ஆசிகள் கிடைக்கும், அதாவது முன்னோர்களின் ஆசிகள் நமக்கு கிடைக்கும். தேன் தானம். தேனை தானமாக கொடுப்பதால் சுகம் தரும் இனிய குரல் கிடைக்குங்க, அதாவது பாடகர்கள் அவர்களை போன்றவர்களுக்கு இந்த தானம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும். சொர்ண தானம், அதாவது தங்கத்தை தானமாக கொடுப்பதால் கோடி புண்ணியம் கிடைக்கும். தண்ணீர் தானம். நீரை தானமாக கொடுப்பதால் மனசாந்தி ஏற்படுங்க. கம்பளி, அதாவது போர்வை. போர்வையை தானமாக நாம் கொடுப்பதால் துர்சொப்பன துர்சகுன பய நிவர்த்தி ஏற்படும். பழ வகைகளை நாம் தானமாக கொடுப்பதால் புத்திர பவித்திர அபிவிருத்தி ஏற்படுங்க, அதாவது குழந்தை பாக்கியம் ஏற்படும். பால் தானம் கொடுப்பதால் சௌபாகியங்கள் ஏற்பட்டு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குங்க. சந்தன கட்டையை நாம் தானமாக கொடுப்பதால் புகழ் உண்டாகும். ஆனால் அன்னதானம் கொடுப்பதால் சகல பாக்கியங்களும் கிடைக்குங்க, அதாவது இந்த 15 தானங்களுக்கும் அதிபதி அன்னதானம். இந்த 15 தானங்களை பண்ண முடியாதவர்கள் அன்னதானம் ஒன்றை செய்து அனைத்தையும் நிவர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. அன்னதானம் இடுபவரை வெயில் வருத்தாது, வறுமை தீண்டாது. இறையருள் எப்பொழுதுமே துணை நின்று மனதில் மகிழ்ச்சி நிலையாகவே கொண்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி வள்ளலார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகையால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் அனைத்தும் தீருங்க. அன்னதானம் கொடுப்பதே சிறப்பான தானம். அன்னதானம் ஒன்றே தானத்தில் சிறந்தது. அன்னம் இட்ட வீடு சின்னம் கெட்டு போகாதுங்க. ஆகையால் அன்னதானம் கொடுப்போம். அனைவரது அருளையும் பெறுவோம். அந்த ஆண்டவனின் அருளையும் பெறுவோம். நண்பர்களே, இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.